மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள். இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல, ஆன்மீக உலகின் அடையாளம். தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறைப்பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர். உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர். தாந்திரீக உலகின் சக்கரவர்த்தி. இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை. இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை. இணையம் எங்கும் இவர் முகம், தொலைக்காட்சிகளில் இவர் குரல். மகரிஷி அவர்களுக்கு, ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள். புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வழக்கம் போல இந்த நிகழ்ச்சியை நம்மோடு சேர்ந்து சிறப்பிக்க வந்திருக்கிறார் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் அவர்கள். சுவாமிஜியை நம்ம இந்த ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் வணக்கம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெச்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கிலும் இருக்கும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சுவாமிஜி, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சுவாமிஜி. நம்ம ஷோவில் வழக்கமாக வர அதிர்ஷ்டக்காலர், ஷோ தவிர்த்து வெளியிலேருந்து வர அதிர்ஷ்டக்காலர்லாம் என்ன சொல்கிறாங்க? ரொம்ப சந்தோஷமாக நிறைவாக ஃபீல் பண்ணுறாங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த ஒரு நிகழ்ச்சி இத்தனை குறுகிய காலத்தில் இந்த மாபெரும் வெற்றி அடைந்ததற்கு காரணம் நேயர்களாகிய உங்களுடைய அன்பும் என் மீது கொண்ட நம்பிக்கையும் தான். இந்த நிகழ்ச்சி இத்தனை அழகாக செல்கிறது என்றால் இந்த நேர்த்திக்கு காரணம் எல்லாம் வல்ல எம்பெருமான் இறைவன் விஷ்ணுமாயாவினுடைய நேரடி மேற்பார்வையில் இது நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே பேசி கொண்டிருப்பது நானல்ல, என் மனதில் குடிகொண்டிருக்கும் திருவிஷ்ணுமாயா தான் இதை பேசுகிறார், நடத்துகிறார். இந்த பெருமையும் புகழும் எல்லாம் இறைவனுக்கே சென்றடையட்டும். சிறப்பு சுவாமிஜி, வழக்கம் போல நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணால் மக்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு அர்த்தம். இன்றைய அதிர்ஷ்டக்காலர் யாருன்னு பார்த்துக்கலாம். வணக்கம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சுவாமிஜி இருக்காரு, பேசுங்கம்மா. வணக்கம் வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? சார் ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நம்பியா சார், சார் நீங்க தெய்வம் சார், நீங்க கடவுள் சார், நீங்க ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப. ஏன்னா எங்க ஸ்ட்ரீட்ல ஒருத்தங்க வந்து உங்களை லைவா வந்து பாத்துட்டு வந்திருக்காங்க சார். அப்படியா? சரி சரி. ஆமா, பாத்துட்டு வந்து நீங்க பரிகாரம் சொன்னதை வந்து செஞ்சிருக்காங்க, நடந்துருக்கு சார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்பதான் தம்பி நேத்து கூட யாருக்காவது நடந்துதானு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்குமா? உங்களுடைய பிறந்த நாள் நேரம் இடம் சொல்லுங்கம்மா. என் பேர் வந்து செல்வி சார். செல்வி, செல்வியோட பிறந்த நாள் என்ன? 1/2/1997. நேரம் சொல்லுங்க. மூணேகால் சார். மூணேகால். ஏஎம்மா பிஎம்மா? சாயந்திரம் சார். இல்ல, ஏஎம்மா பிஎம்மா, காலையிலயா மாலையிலயா? பிஎம் சார், பிஎம். இடம் எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்கம்மா? திருப்பதி சார். திருப்பதி, சரி. திருப்பதி. மேஷராசி, பரணி நட்சத்திரம் 1 பாதம், கும்பலக்னம், 4 ராகு 7 சூரியன் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்காரு. காரகோ பாவனாசாயான்னு பேர். 7 குடையவன் ஆட்சி பெற்றா என்ன ஆகும்னா, அந்த 7 ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். 8 சுக்கரன் மறைவு. சுக்கரன் தான் கலத்திரக்காரகன். கலத்திரக்காரகன் மறைவுனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள பிரிவு கண்டிப்பாக உண்டு. 7 சனி உச்சம், பாபகிரகம் வந்து, சனி வந்து உச்சம் பெற்று இருக்கிறார். செவ்வாய் திசை 2027 வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஆனால் இப்போ வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்கள் கூட இருக்க மாட்டார். ஒன்று நீங்கள் பிரிஞ்சிருப்பீங்க, அல்லது வேறு ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்கும். உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் கூட தான் இருக்காரா? சார் எங்க ஹஸ்பண்ட் துபாயில ஒர்க் பண்றாரு சார். நீங்க சொல்றது கரெக்டா சார், ஆனா நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம், துபாயில ஒர்க் பண்றாரு. நல்லவனுக்கு அதான் நடக்கும்மா. ஒரு 7 குடியவன் பிரச்சனையா இருக்காரு அப்படின்னா, கெட்டவனுக்கு என்ன நடக்கும்னா டைவர்ஸ் ஆயிடும். நல்லவனுக்கு என்ன நடக்கும்னா, கணவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப பாசிட்டிவான ரீசன்ஸ்க்காக கடவுள் பிரிச்சு வைப்பார். அந்த வகையில் அவர் துபாய் போயிருக்காரு. சரிம்மா, புத்திர பிராப்தி. உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை பிறக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஒரு டெக்னிக்கல் சம்மந்தமான படிப்பு படிச்சிருப்பீங்க. ஆமாம் சார், ஆமாம் சார். ஆமாம், புத்திர பிராப்தி, ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை பிறக்கும். அடுத்த வருடம்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரமாக இருக்கும். குழந்தை பிறந்தாச்சாம்மா? இல்லை சார், ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் சார். ஆ சரி, ரொம்ப சந்தோஷம். ஆ, கவலைப்படாதீங்க, நல்லபடியாக குழந்தை பிறக்கும். அடுத்த வருடம் குரு வந்து உங்களுக்கு வந்து சரியானதுக்கப்புறம், மேஷராசிக்கு இப்போ 11 லாபஸ்தானத்தில் இருக்கார் குரு. மேஷராசியில் 11 இருக்கிறதுனால
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபங்களை அள்ளித்தருவார். குரு லாபங்களை தருவார். சனி அதே மாதிரி வந்து பத்தில் இருக்கார். அதனால் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுனா பத்தில் இருக்கிற சனி பகவானுடைய திருப்பார்வை உங்கள் மேலே பட்டுட்ருக்கு. கவலையப்படாதீங்க, நல்லபடியாக குழந்தை பிறக்கும். விஷ்ணுன்னு பேர் வைங்க. விஷ்ணுமாயேச்சிடும் போல் சகல சக்தியோடி மூர்த்தியும் சகல பாதமூர்த்தியிலும் அடக்கி சகல வசங்களையும் உண்டாக்கி தருகிறேன் குருவிநாதனே சுவாகா. எல்லாம் வல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயாவின் அருளாலே உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அதுக்கு விஷ்ணுன்னு பேர் வைங்க. தைரியமா இருங்க. நாள் என்ன செய்யும்? நாள் என்ன செய்யும்? கோல் என்ன செய்யும்? நான் உடன் இருக்கையில் மனசுல வச்சுக்கோங்க. எப்படியாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. என்னுடைய ஆசிகள் என்றும் உங்களுக்கு உண்டு. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. சிறப்பு சாமிஜி. செல்வி அவங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. சீக்கிரமே அவங்க ஒரு ஆண் பிள்ளையை பெற்றுட்டு விஷ்ணுன்னு பேர் வச்சுட்டு உங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க. அந்த அவங்க தெருவில் இருக்கவங்களுக்கு நடந்த மாதிரியே எனக்கும் நடந்துருச்சு சுவாமிஜி அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக கண்டிப்பாக. எத்தனையோ பேர் இந்த மாதிரி வந்து பாசிட்டிவாக சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாம் ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற திருப்தியை நீங்கள் தான் தருகிறீர்கள். இப்போ இவங்க வந்து குழந்த பிறப்பை பற்றி பேசினாங்க. நம்ம குழந்த பிறப்பை பற்றியே இன்றைக்கி ஒரு தாந்திரிக பரிகாரம் பேசலாம். குழந்தை என்பது என்ன, பிறப்பு இறப்பெல்லாம் என்ன, இதெல்லாம் பற்றி பேசுனா இன்றைக்கி நாள் ஃபுல்லாக பேசலாம். இந்த இப்படித்தான் இந்த இந்த நாள் இந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறதெல்லாம் வந்து அபத்தம். அப்படின்னா ஒன்றும் யாராலையும் முடிவு பண்ண, இறைவன் முடிவு பண்ணுறது தான். 1008 IVF நீங்கள் பண்ணாலும் சரி, இறைவன் முடிவு பண்ணுறது தான். உங்களுக்கு ஆணுடைய விஷயமும் பெண்ணுடைய விஷயமும் சேர்த்துடுறீங்க IVF-ல, ஒரு ஒரு பிண்டமாக உருவாக்கிடுறீங்கன்னு கூட வச்சுக்கோங்க. அறிவியலினுடைய உச்சமாக நீங்கள் அதைத்தான் செய்ய முடியும். ஒரு குழந்தை எனும் பிண்டத்தை உருவாக்கிட்டீங்க. ஆனால் எங்கிருந்தோ ஒரு உயிர்காற்று மட்டும்தான் இந்த பிண்டத்தை அசைய வைக்கும். இந்த உயிர்காற்று இறைவன். இதை எவனாலும் கொடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. தெர் இஸ் நோ டேட்டா. ஒருத்தர் இறந்து போகிறாரு அப்படின்னா யூ கேன் நாட் ஃபைண்ட் இட். எப்போது நீங்கள் நல்லா வாழ்ந்துட்டு இருப்பார். இப்போ சங்கராச்சாரியார் இருந்தார், எந்நேரமும் இறை தொண்டு செய்தவர். ஏன் இறந்து போனார்னு கேள்விக்கு ஏதாவது பதில் இருக்கா? கிடையாது. ஸோ இறை தொண்டு செய்பவர்கள் இறந்து போகிறார்கள், போப்பாண்டவர்கள் இறந்து போகிறார்கள், அல்லது தொழில்நுட்பவாதிகள் பெரிய இன்ஜினியர்ஸ் நல்ல பெரிய லீடர்ஸாக இருப்பாங்க இறந்து போகிறார்கள். ஏன் இறந்து போனார்கள் என்ற கேள்விக்கு இன்று வரை பதில் கிடையாது. இது வந்து கர்மா, அவ்வளோதான். புண்ணியம் பண்ணிருந்தாலும் சரி, பாவம் பண்ணலாம் சரி, ஆக பிறப்பு. ஸோ இந்த குழந்தை இல்லாத தாய்மார்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் என்றால், முகப்பேரில் இருக்கிற சந்தான கோபால சுவாமி, சென்னை முகப்பேரில் இருக்கு சந்தான கோபால சுவாமியை மடியில் வைத்து கொண்டு கொஞ்சணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் போய் அதுக்கப்புறம் அதை வந்து கொடுத்துடணும். இது ஒன்று பண்ணலாம். திருப்பாம்புபுரம் போயிட்டிங்கன்னா அங்கே போயிட்டு ஒரு சண்டே சனிக்கிழமை போயிடணும். மதியானலாம் அங்கே போயிடணும். சாயந்தரம் நம்ம சாப்பிடக்கூடாது. நைட்டு போட்டுட்டுருக்க ட்ரெஸ்ஸோடு போய் அதை கழட்டி விடுற மாதிரி எளிமையான ட்ரெஸ் போட்டு போங்க. சனிக்கிழமை ராத்திரி பாம்பு பூரநாதர் அவரை பார்த்துட்டு அவருடைய கோயில் திருக்கோயில் பக்கத்துலேயே ஒரு இது இருக்கும், ஒரு லாட்ஜ் மாதிரி, அங்கே தங்கிக்கலாம். ஒரு விடுதி மாதிரி தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் நைட்டெல்லாம் சுவாமி ஸ்மரணையோடு இருக்கும். நெகட்டிவாக பேசக்கூடாது, பாசிட்டிவாக தான் பேசணும். அந்த ஊரே பாம்பினோட ஊர். அடுத்த நாள் காலையில் எழுந்து ஆதிசேஷன் வெட்டி வச்ச குளம் இருக்கும், அந்த குளத்தில் தலைமுழுகிட்டு நீங்கள் போட்டுட்டு இருக்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி அங்கே போட்டுட்டு திரும்ப வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு 108 லிட்டர் பாம்பு பாலாபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உடனே குழந்த பிறக்கும். கருக்காத்தம்மன் கோயில் உங்களுக்கு தெரியும், சென்னையில் இருக்குது. அங்கே போனீங்கனாலும் கர்ப்ப ஸ்திரீகளுக்கு வந்து பலனுடையதாக இருக்கும். இவங்கெல்லாம் பண்ணக்கூடிய மிக முக்கியமான பரிகாரம் என்னென்னா, இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் செய்கிறதுக்கு, ஆனால் செஞ்சு பாருங்கள். வளகாப்பு பண்ணவங்க வளகாப்பு பண்ணுவாங்க, பெண்களுக்கு வளகாப்பு பண்ணிவிட்டு அந்த பெண்கள் எழுந்தப்புறம் அந்த பலகை, அந்த பெண் உட்காந்த பலகை இருக்கு இல்லையா, அதில் குழந்தை இல்லாதவர்கள் உட்காந்து அவர்கள் வந்து வேண்டிக்கணும், இந்த மாதிரி வந்து எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் ஒரு கண் மூடநம்பிக்கை நீங்கள் நினச்சிக்கலாம், ஆனால் தெர் இஸ் எ வேல்யூஸ் தேர். அங்கே அவங்களோட பிளெஸிங்ஸ் வந்து நிறைய பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிங்க. குழந்தை இல்லாதவங்க நான் சொல்கிறேன் ஒன்று ஒன்று, நிறைய பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிங்க. நிறைய ஓடி ஓடி போய் பெரியவங்களை பார்த்து பார்த்து பிளெஸிங் வாங்க. நிறைய சுமங்கலி பெண்களுடைய ஆசீர்வாதங்கள் பெற்ற பெரிய பிள்ளை பெற்ற பெரிய பெரிய அம்மாங்க இருப்பாங்க. இப்போ நம்ம அம்மாங்கள் மாதிரிலாம் அவங்க வயசில் 55 வயசு அம்மான்ட்டெல்லாம் பிளெஸிங்ஸ் வாங்கிக்கும். பிளெஸிங்ஸ் ஒன்லி கிவ் பேபி, சரியா? நோ ஒன் டாக்டர் கேன் கிரியேட் பேபி, பிளெஸிங் ஒன்லி கிவ் பேபி. பாருங்கள், அதனால் இதுதான் அதற்கான பரிகாரம். முடிச்சிடலாம். சிறப்பாக சொன்னீங்க சுவாமிஜி. அதாவது இந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி குழந்தை இல்லாத ஒரு பெண்களை இந்த மாதிரி விழாக்களில் கூப்பிடுறதே வந்து ஒரு சிலர் வந்து அபசகம். பெண்கள் தான் பண்ண மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க, இவங்களுக்கு இவங்களே தான் எதிரி. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, அப்படியாப்பட்ட இடத்துல போயிட்டு அந்த மனக்கட்டையில் உட்காந்து வேண்டிட்டு வாங்கன்னு சொல்கிறீங்க.
உண்மையிலேயே ரொம்ப நல்ல கருத்துக்களை நம்ம மக்களுக்கு எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கிறோன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது சுவாமிஜி. ரொம்ப சந்தோஷம். அதனால் ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்கள் பேர் வச்சு யந்திரம் வச்சு 48 நாள் ஹோமம் பண்ணி உங்களுக்கு குழந்தை பேர் உருவாக்கி தரும். எத்தனையோ பேர் குழந்தை இல்லாதவங்க ஸ்ரீமடத்திற்கு வந்து இந்த விஷ்ணுமாயா ஹோமம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் குழந்தை பிறந்திருக்கு. அதனால் ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், நல்லதே நடக்கும். நாளை காலை 9 மணிக்கு நானும் தம்பி பிரவீனும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம்.